Hey guys, hi hello, welcome to another one STG. Welcome back to another new gameplay video. So, this is the I am Fish Shodow. Next part is already. Nariya part panirko, so and the part paka daong. In the video, mudi chedika parameter and the parts poy paranga. Kandi pa yalla parto unique avo different avo erko. Paathi enjoy paranga. Di pada first time in the game paka rena. The game or concept romba simple. So, naal mein naal erathala mati erko. So, ninge kadalu poy share no. Idu da in the game or concept. So, naamad padina rende fish already kadalu konde poy seeta chye. So, rende mein friends da. So, adatte mein avo da paathi na onne rende mood stage kettiran da chye. So, in the fish ability என்ன அப்படின்னா பறக்கிற எபிலிட்டி. ஸோ இதோட ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு போய் பாருங்க. கண்டிப்பாக எல்லா லெவலுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ வில் லைக் இட். அண்ட் இன்னும் வேறு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான உள்ள போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வருமா. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உள்ள வரீங்கன்னா கீழே கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாடுங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, போன ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த இடத்துல தான் விட்டுட்டு போயிருக்கோம். நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஸோ இந்த இதுலேருந்து தான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம நேராக போவோம். லெட்ஸ் கோ பேபி. ஓகே, ஸோ இப்போ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இங்கே நான் வந்து ஒரு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்க போது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட், அதாவது நம்ம கடலுக்கு சேரத்துக்கு முன்னாடி இது. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, கீழே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்களே, கரெக்டாக நம்ம அந்த ஃபேனில் வந்து பறக்கணும். ஸோ கீழே போகிறோம் டார்லிங், அப்படியே மேலே போய் ஒரு ஜம்ப், ஈஸி. ஸோ இப்போ இங்கேருந்து அந்த விண்டோ வரைக்கும் பறந்து போகணும். கமாண்டாலிங் 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 கமான் போடா, வெரி தனோ. ஸோ கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஒரு பவுல் தெரியுதுல, கரெக்டாக அந்த பவுலில் லேண்ட் ஆகணும். ஓகே 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 ஓகே, அண்ட் தேட்ஸ் இட் டார்லிங். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அப்படி கீழே இறங்கி போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச அந்த குஷின் சேரில் நம்மளால் இறங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே உழுந்து உடையாமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தா ஆல்ரெடி நம்ம இந்த மீனை நிறைய வாட்டி கொண்டுருப்போம். ஸோ இந்த மீனை நினச்சா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. என்கிட்ட வந்து மாட்டிச்சு, அதனாலேயே இதை வந்து நிறைய வாட்டி கொண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கீழே பவுலில் வந்தாச்சு. இந்த கதை வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரியலை. ஸோ போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கதவு மட்டும்தான் இருக்கீங்க. ஆமாம், ஓ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து நவுந்து ஏர்போர்ட்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். தட்ஸ் ரியலி கூல். ஓ அங்கே இருக்க அந்த செக் பாயிண்ட் அப்படின்னா நம்ம இங்கேருந்து போய் கரெக்டாக அந்த ஷெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷெல்லில் போய் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கைஸ், இங்கே பாருங்களேன் கீழே எப்படி இருக்குன்னு, வேற லெவலில் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே. நைஸ். அண்ட் கைஸ் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ், அதாவது இந்த ஐம் ஃபிஷ் எபிசோடை வந்து பார்த்துருப்பீங்க எல்லாம். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஹார்ட்டினை போட்டு எஸ்டிஜின்னு போட்டு விடுங்க. ஸோ தட் நீங்கள் எல்லோரும் இந்த ஐம் ஃபிஷோட எல்லா பாட்டு பார்த்துருங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் கைஸ். சப்போஸ் நீங்கள் இந்த ஐம் ஃபிஷோட எல்லா பாட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். ஓ இங்கே பாருங்கள் இந்த ஷெட்டு எப்படி உடஞ்சு உடச்சி வச்சுருக்கானே. ஏண்டா ஒன்றுத்தையும் ஒழுக்கமாக இருக்க மாட்டிங்களாடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஓ டார்லிங் பொறுமை பொறுமையாக போ, பொறுமையாக போ. நோ ஓகே 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 ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக பீப்புள்ஸ் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நம்ம மேலே அப்படி யாருக்குமே தெரியாமல் கமுக்கமாக போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஸ்டேஜ் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படிடா இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி யோசிக்க முடியுமான்ற மாதிரி இருக்குது இந்த கேம்லாம். ஓகே 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 டார்லிங் நைஸ். ஸோ இப்படி தான் போகணும் நம்ம இப்போது. ஆசம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு வழியாக நம்ம கீழே ஃபவுண்டெயின்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ மேலே அந்த கம்பிகள் இருக்கலாம், அந்த அடுத்து மேலே கம்பி மேலே நடக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை கொண்டு போய் கம்பி மேலே நடத்திட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபவுண்டெயின்லேருந்து அந்தந்த ஃபவுண்டெயின்ஸுக்கு நம்ம ஜாலியாக குதிக்க வேண்டியதான். பறந்து செல்லவா பறந்து செல்லவா நன்ற மாதிரி இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே அடுத்த ஃபவுண்டெயினுக்கு போக வேண்டியதான். ஓ ஓகே, என்ன வலையெல்லாம் சொல்லுது அங்கே பாருங்கள். ஓகே ஓகே வந்தாச்சு வந்தாச்சு மீனே. அவள் தான் அவள் தான், கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்க. நோ நோ நோ, ஓ நோ நோ, அவ்வளோதான் மீன். அப்பா மூச்சு ஆல்மோஸ்ட் விட்டுருச்சு அந்த ஃபிஷ்ஷு. கமாண்டார்லிங் அப்படியே போ, ஆண்ட் ஒரு ஜம்ப். ஓகே அவ்வளோதான், இப்படி போ. அவ்வளோதான் அவ்வளோதான் அவள்தான் கமாண்டார்லிங், அவள்தான். வண்டம்பர் வண்டம்பர் அவ்வளோதான். ஆசம், இப்போ இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதான். போடுறா தம்பி ஜம்ப், வெரி தனம். ஓ நான் பாட்டு குதிச்சுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல். ஓகே அங்கே ஒரு கிளீனரோட டப் இருக்குது, அந்த டப்புக்குள்ளே போகணும். வாட் இச் இந்த வண்ட வண்ட வண்ட. ஐயோ டேய், இதெல்லாம் டேய் எல்லாம் மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தா கொய்யால அசிங்கப்பட்டது பார்த்தீங்களா அது. ஸோ போ மீனை கரெக்டாக நேராக போய் அந்த இதில் லேண்ட் ஆகும், சரியா? கொண்டு போய் தரையில் மூக்க சொல்லிடாத. டேய் எல்லாம் மனசாட்சியே இல்லைடா, டேய் இதெல்லாம் மனசாட்சியே இல்லைடா உங்களுக்குலாம். எவ்வளோ கிட்ட வந்துட்டேன். ஓ ஓ ஆக்சுவலி நான் செக் பாயிண்ட்டை தொட்டுட்டேன். தட்ஸ் ரியலி கூல், வெறித்தனம். தம்பி போடா தம்பி, இப்படி லெஃப்ட் போடா. அவ்வளோதான், ஆக்சுவலி நம்ம அந்த எலவேட்டரில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓ யாரா நீ, நீ பாட்டு நெட்டி உதச்சிட்டு போகிற சைக்கோ.
கண்ணு தெரியாதவங்களா இருப்பானுங்க போல, கண்ணு தெரியாதவங்க வேஸ்ட் ஃபெலோஸ் அப்படி நேராக வரானுங்க. எம்மாடி நீ என்னம்மா நீ நடுவில் ஜாலியாக போகிற, அடிச்சிட போகிறோமா பார்த்து. ஓகே வெற்றி. ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் இருக்குது சேவிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேயும் நம்ம வந்தாச்சு. லெட்ஸ் கோ டார்லிங்ஸ். வெரி தானோ வெரி தானோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டரில் நம்ம ஜாலியாக வந்து ஏறியாச்சு, மேலே போய்கிட்டு இருக்கோம். நைஸ். அண்ட் இந்த அனிமேஷன்ஸ் பாருங்களேன், தட்ஸ் ரியலி குட். ஆக்சுவலி இந்த கேம் வந்து விளையாட விளையாட ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெல் டன் கைஸ். இந்த கேம் கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்போ கேமை. ஆசம். அடுத்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குது? ஓ கீழே ஏதோ வென்டிலேட்டர், அதாவது ஏசியோட வெண்ட் இருக்கும்ல அதுக்குள்ளே போகுது. ஏ அவன் யாருன்னு தெரியுதா? ஒரு மீன் வாய்க்குள்ளே போவோமே. அவங்க அஷ்யோ அவன் என்ன இங்கே பண்ணுறான்? ஆக்சுவலி அந்த கேரக்டர் நம்ம நிறைய வாட்டி இந்த கேமில் பார்த்தாச்சு. தட்ஸ் ரியலி கூல். ஓ திடீர்னு ரொம்ப சைலண்ட் ஆயிருச்சு, அமைதியாக போகுது. ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, உஸ்ஸுன்னு. அப்பா ஏதோ ஹாரர் ஃபிலிம் போகிற ஹாரர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்குதுயா எனக்கு இப்போது. மை காட் ஓ மை காட். ஓகே ஸோ இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரில, அது பாட்டு போயினே இருக்குது. எஸ் பெண்டு மாதிரி வளைஞ்சது, திரும்பவும் இன்னொரு எஸ் மாதிரி வருது. ஓகே ஓகே பிடுங்கிருச்சு. நில்லு நில்லு நில்லு. ஓ ஓகே இதை வந்து ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த வென்டிலேட்டர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிருச்சு. பிடுங்கினதில் தண்ணி ஓ மேலே அந்த ஃபயர் இது வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் அடிச்சிருச்சு. ஆசம் ஆசம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே பறந்து போக வேண்டியதான். ஸோ எப்படி போகணும்? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் இருக்குல்ல, அந்த பக்கெட்டுக்குள்ளே நம்ம போய் விழணுன்றானுங்க. என்னென்னலாம் யோசிக்கிறானுங்க. அவ்வளோதான், ஈஸி ப்ரோஸ். ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னு தெரில, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதெல்லாம் வந்து ஷூட் கேஸுங்க. இந்த தண்ணி வரதில் இதெல்லாம் நிரம்பிட்டுருக்குது. ஓகே தட்ஸ் கூல். என்னம்மா யோசிக்கிறானுங்க பார்த்தீங்களா. ஓகே வெற்றிகரமாக இது எங்கே போயிட்டுருக்கு, எங்கே போகுதுன்னு தெரியல. நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் கேஸ், அந்த ஃப்ளைட்டில் வந்து லோடு ஏற்றுவாங்களே அந்த இது. நீ நின்றுச்சு என்னாச்சு? ஒரு ஒரு லக்கேஜ் வர வர தான் வந்து பார்த்தீங்கன்னா நவுறுது. ஓகே ஓகே தட்ஸ் ரியலி கூல். ஓகே அங்கேருந்து ஒரு ஒரு லக்கேஜாக வருது, அதுக்கப்புறமேட்டு தான் போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்மளை எங்கேயும் இறக்கி விட போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஐயோ போய்கிட்டு இருக்கு, எங்கே போகுதுன்னு தான் தெரில. ஓகே நம்மளை இறக்கி விட்டு போகுது. ஓகே இந்த கன்வேயரில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நைஸ். வா ஆக்சுவலி கைஸ் சப்போஸ் ஏர்போர்ட் யார் இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததில்லை, அதாவது இந்த ப்ராசஸிங் இதெல்லாம் பார்த்ததில்லைன்றவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. மாமா உள்ளே போமா. அவ்வளோதான். ஓகே இப்போ அங்கே ஒரு பவுல் இருக்குல்ல, அந்த பவுலுக்குள்ளே நம்ம போகணும். இருங்க இருங்க கொஞ்சம் ஸ்பீடு தேவை அதுக்கு. ஓகே கரெக்டாக அந்த பவுலுக்குள்ளே போகணும். ஐயோ ஓகே பவுலுக்குள்ளே வந்தாச்சு. வெறித்தனம். ஸோ இப்போ அந்த குஷன் சேரில் இறங்கி கீழே அந்த மேட்டில் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஏப் 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 டார்லிங் போ. நைஸு அப்படி கீழே இறங்கிக்கோ. நைஸ்ரா தம்பி வேறு மாதிரி. அண்ட் இப்போ நம்ம போக வேண்டிய வழி எது? ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வழியும் தெரியல. ஏப் இந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். நைஸ். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உஸ்ன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டெல்லாம் கிளம்புறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளம்ப போகிற ஒரு ஃப்ளைட்டில் ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் இந்த மீன் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ரெண்டு ஃபிஷ்ஷை வச்சு மிஷின்ஸ் முடிச்சிருப்போம். ஸோ அந்த ரெண்டு ஃபிஷ்ஷோட இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கன்வேயருக்குள்ளே நம்ம வந்தாச்சு. வெல் ஓகே இப்படி தான் நம்மளை இழுத்துட்டு போகுது. ஓகே ஓகே இப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் எனக்கு ஒரு இது, இந்த மாதிரி இதுலலாம் ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? ஓகே இது ஒன்று உடைய போதா? போடா அடே நீந்தி நீந்தி போ 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 போ. ஆசம். ஏய் அங்கே பாருங்க, அங்கே வந்து அடுத்த இது வருது. ஓ இங்கே ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கெட்டில் தண்ணியோட வருது. அவ்வளோதான் வந்தாச்சு, ஈஸி. பார்த்தீங்களா ஒரு டேக்லேயே வந்து உள்ளே வந்தாச்சு நம்ம. ஐயோ இந்த மீனோட லெவல் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா? ஆக்சுவலி கைஸ் நீங்கள் இந்த சப்போஸ் இதோட எல்லா இதுவும் பார்ட்டும் பார்த்துருக்கீங்கன்னா இந்த பார்ட்டில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த லெவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வா இப்போ அல்டிமேட்டான ஃபைனல் இதுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லோடு போய்கிட்டு இருக்குது.
நைஸ், நிறைய கன்வேயர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கைஸ் நம்ம அங்கே உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ளைட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயாகணும். ஓ மை காட் கைஸ், இங்கே பாருங்க நம்ம ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. எப்படி இந்த மீன் தப்பிக்க போகுதுன்னு தெரில, ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ, இந்த வழியாக தான் போகணுமா? ஏ இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். போடா மீனே போ, அவ்வளோதான். ஸோ இந்த மீன் இங்கே வந்துருச்சு. அடுத்த செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே அந்த வழியாக போயாகணும். அவ்வளோதான்டா தங்கம், வேற மாதிரி. ஸோ வந்தாச்சு பாரு, நேராக அதுக்குள்ளே போயிரு. வேறு தானோ இப்போ அதே மாதிரி சிக்கு 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 சிக்குன்னு தள்ளிட்டு அங்கிட்டு போயிரு. ஆ சூப்பரா. தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே, ஏ அவ்வளோதான். ஏ போடா, ஏன்டா போக மாட்டேற? ஆக்சுவலி பாருங்களேன் லக்கேஜஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஓ மை காட், எப்பா எம்புட்டு லக்கேஜஸ். ஸோ வெற்றிகரமாக இங்கே வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து எப்படி போகணும்? ஓ அங்கிட்ட ஒரு பக்கெட் இருக்குது. அவ்வளோதான்டா தங்கம், நைஸ். இப்போ இந்த பக்கெட்டை எங்கே பண்ணணும்? கீழே தள்ளணுமா? ஆக்சுவலி ஆல்ரெடி கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே தள்ளி விட்டுருச்சு அது பாட்டுன்னு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வழியாக தான் எக்ஸிட்னு நினைக்கிறேன். ஓ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, நைஸ். ஸோ இந்த பட்டனை அடித்து நம்ம இப்போது வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம கொஞ்சம் திருப்பிக்கணும். இதில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு கைஸ். இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நிறையவே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோ இப்போ திருப்பினேன்னா நம்ம வந்து கரெக்டாக போயிடலாம். போ 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 திருப்பு, ஆசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த சுவிட்சு கிட்ட நம்ம மீனை கொண்டு வந்தாச்சா, அவ்வளோதான். ஓ இங்கே பாருங்க, ஓ நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்து விட்டுருச்சு. போடு வேற லெவல் மீனே, இப்போ நீ போக வேண்டிய நேரம்டா இது, இது நம்ம காலம்டா. போடா மீன் வெளியே, அவ்வளோதான். ஆமாம் இங்கே இது ரன்வேல எப்படி மீன்? ஓ இங்கே பாருங்க மீன் பக்கெட்டு தண்ணி இருக்கு. ஓகே ஓ தண்ணி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ கைஸ் இந்த லெவலை என்னால் முடிக்கவே முடியல. லிட்டரலி நான் ஒரு 30 தடவை கிட்ட ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு ஏன்னா இந்த லெவலை முடிக்க முடியலன்றது கூட கஷ்டமாக இல்லை. இந்த மீனை நான் அத்தனை வாட்டி கொள்றேன்னா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு வலிக்குது. ஸோ இந்த லாஸ்ட் ட்ரை நம்ம ட்ரை பண்ணுறோம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மீன் பாவம் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஃபாக உயிரோடு இருக்கட்டும் சொல்லி நம்ம பாட்டு விட்டுட்டு போயிடலாம். ஸோ லெட் சி, திஸ் இஸ் ஆர் லாஸ்ட் ட்ரை. ஏன்னா நான் லிட்டரலி ஒரு 30 தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. எப்படிங்க அது? ஓ மை காட், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த லெவலு. சீரியஸ்லி கைஸ் இந்த லெவல் உங்களால் முடிக்க முடிஞ்சதா? சப்போஸ் இந்த கேம் நீங்கள் விளாடுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த லெவல் முடிக்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எப்படி முடிச்சிங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். சீரியஸாக என்னால் முடிக்கவே முடியலங்க. பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா. இருங்க கரெக்டாக இங்கே போகிறேன் ஆண்டு எங்குறேன், வேறு எங்கேயே தப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா. இருங்க திரும்ப போகிறேன். என்னடா ஆச்சு உனக்கு ஷார்ப்பே? எஸ்டிஜி கமான், உன்னால் முடியும். அவள்தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் அழுத்தி விட்டுட்டேன் சரிங்களா. ஈஸி, இப்போ நான் இங்கே போயிட்டு வெளியே குதிச்சு அந்த டப்பில் விழணும் ஓகேவா. ஏன்னா இதோட ஏர் கண்ட்ரோல் என்னால் பண்ணவே முடியல, ஏன்னா டப் வந்து நேர் கீழே இருக்குது சரிங்களா. ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ பாருங்கள், ஓகே இப்போ மேலே போகிறேன். ஆ டப் எப்படி கீழே இருக்கா? ஏ கைஸ், ஆக்சுவலி கைஸ் இந்த லெவல் என்னால் முடிக்கவே முடியல. ஸோ ஐ விட்ரால். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மீனை வந்து இதோட நான் விட்டுறேன். ஸோ நான் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மீன் வந்து என்னதான் இது ஒரு கேமாக இருந்தாலும் ஆஸ் எ ரியல் ஃபிஷ் லைக் ஒரு ஃபிஷ்ஷாக நினச்சி பாருங்களேன். இந்த மீனை நம்ம அத்தனை வாட்டி கொண்டுட்டோம் ஆல்ரெடி. ஸோ நான் இப்போ இது இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு வாட்டி நான் இந்த மீனை கொல்ல விரும்பலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜோட ஃபைனல். சப்போஸ் நான் இதை முடிச்சிட்டா கூட கண்டிப்பாக நான் அதை வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து நான் முடிக்காமல் என்னால் முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இது இருக்கட்டும். ஸோ இந்த லெவல் என்னால் சீரியஸாக முடிக்க முடியல கைஸ். லிட்டரலி ஒரு 30 மேலே நான் இதை ட்ரை பண்ணி 30 தடவைக்கு மேலே இதை நான் ட்ரை பண்ணிட்டேன். ரியலி டூ ஹார்டு. ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானால் படிச்சுக்கேன். அப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். சி கேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பை அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் எஸ்டிஜி. சி கேஸ் த நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை.